ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர் சுஜாதா மேனோ ஃப்ரெண்ட் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வெள்ளை சோள மாவில் செஞ்ச தோசைங்க. மொறு மொறு மொறுன்னு சொல்லிட்டு சன்னமாக சூப்பராக பேப்பராட்டம் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். சண்டேஸில் கூட நிதானமாக ஏந்திரிச்சு இந்த மாவை கலந்து நம்ம உடனே டிஃபன் செஞ்சுக்கலாம். பாருங்க, தேங்காய் சட்னி, வெங்காய காரம், புதினா சட்னி, ஆஹா, சூப்பரான காம்பினேஷன்ஸோட இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்கை பார்க்கணும்னா யூடியூப்ல போய் ஃப்ளேவர்ஸ் பை சுஜாந்தா பார்க்கலாம். லிங்கையும் இங்கே கொடுக்குறேன், பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க. ஆனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக ஊற்றலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது வந்து ஜாவர், அதாவது வெள்ளை சோளா மாவு. இது அரிசி மாவு, இது ரவை. இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரவை வந்து ஒரு சும்மா ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் நமக்கு வேணும். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நாலு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இதை நாம் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுகள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க கூட டக்குன்னு நம்ம காலையில் செஞ்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஆகாது. இதில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். அப்புறம் இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சியும் பச்சை மிளகாவும் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாங்க. அதே போல் வந்து எனக்கு கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இங்கே இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தேவையான அளவு வெங்காயம், அப்புறம் துருவிய கேரட்டு. இது வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கோசம் இது மாதிரி கேரட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ஒரு பிளசண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இதில் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு கொத்தமல்லி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அடியில் மண் இருக்கும் நமக்கு அந்த வேர் பகுதியில், அதனால் நம்ம அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து தண்ணி, இது வந்து ஒரு நாம் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதில் வந்து ரெண்டரை அளவுக்கு தண்ணி பிடிக்குங்க, ரெண்டுலேருந்து ரெண்டரை அளவுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா ரெண்டரை அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நம்ம கரைச்சி சன்னமாக ஊற்றி நிதானமாக அனல் போட்டு ஊற்றலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு ரோஸ்ட் பண்ணியும் எடுக்கலாம். இது வந்து சிங்கிள் சைட் டோஸ்ட் பண்ணாவே நல்லா இருக்குங்க. இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். நான் வெங்காயம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா சில சமயம் வந்து வெங்காயம் வந்து அப்படியே சுற்றி விட்டு ஊற்றும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம வேணும்னா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்படி ஏதாவது எதாச்சே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு ஊற்றி சரி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ கோசம் இதெல்லாமே அட் அ டைம் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவுகளை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட், வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பில, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் இடித்து போடுறது, அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஊறும். இப்போ நான் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் ஊற்ற போகிறேன். இப்போ இது பத்து நிமிஷம் ரெடி ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தோசை போட்டு சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அதே போல் நீங்களும் அதை சரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாவு கலரும் போது முந்திரி போடுறதுக்கு மறந்துட்டேன். இந்த முந்திரி வந்து மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தோசை போடும்போது நல்லா ரோஸ்டா இருக்கா, தோசை கல் சூடா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே போல அனல் வந்து ஹைல வைக்காம கொஞ்சம், அதாவது சூடு ஆன அப்புறம் அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம இத வந்து ரவை தோசை ஆட்டம் ஊத்துறதால சன்னமா ஊத்தும் போது நல்லா பரவலா நிதானமா அப்படியே பரவும். பாருங்க, ஒவ்வொரு தடவும் நம்ம தோசை மாவை எடுக்கும்போது கலந்து விட்டுட்டு எடுக்கணும். பாருங்க,
நல்லா பார்க்கறதுக்கும் அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தி டிஃபனாக இருக்கும். இப்போ நான் வந்து இது அரை ஸ்பூன் தான் பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா ரோஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விடணும். இப்போ பாருங்கள் இது வந்து அனல் கம்மி போட்டு நிதானமாக டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் மெல்லமாக லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நிதானமாக அழகாக வரும். இப்போ வந்து சிங்கிள் சைடையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதை அப்படியே கூட பரிமாறலாம். பாருங்கள் மாவு வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் தான் என் கைக்கு வருது. இதை இப்படியவும் நம்ம பரிமாறலாம், அப்படியே மடக்கி கொடுத்து அப்படியே பரிமாறலாம். ஹோட்டலில் பரிமாறுற மாதிரி இப்படி எனக்கு ரெண்டு தரம் ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி தான் வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி பரிமாறலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். இது வந்து எனக்கு தோசையாட்டம் வேண்டாம், அடையாட்டம் சாப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நாம் வந்து தண்ணி லேசாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிட்டு இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டும் சாப்பிட்லாம். 2-in-1 ஆகும். இப்போ பெரியவங்க வந்து எனக்கு மொறுமொறுன்னு இருக்குது, பல்லில் குத்துது, எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி சமயங்களில் நம்ம அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு அடையாட்டம் தட்டி அதை டோஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து வெண்ணெய் சட்னி அது மாதிரி எந்த சைட் டிஷ் எது இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஊறுகாவை தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா, அது மாதிரி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனு. அந்த முந்திரி கேரட் இதெல்லாம் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஒரு டிஃபன். அதுவும் நம்ம சண்டேல கூட நிதானமாக ஏந்திரிச்சு இதை செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மொறுமொறுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசை வந்து நம்ம பச்சை மிளகாய் விழுந்து போட்டிருக்கிறதுல நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதுவே வந்து நம்ம தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் தனி மிளகாய் தூளும் போட்டு போடலாம் நம்ம தோசை. இது வந்து அது வந்து நல்லா ரெட்டிஷாக வரும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி காரம் நாம சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.